வணக்கம். சமூக டிவியின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சவுதியில் ஒமிக்ரோன் திரிவு என காணப்பட்டது. நைஜீரியாவில் படகு கவிழ்ந்ததில் சிறுவர்கள் உட்பட பலர் மரணம். ஆப்பிரிக்காவிற்கு கொரோனா தடுப்பூசி வழங்க உள்ளது சீனா. தாய்வானிற்கு நீர்மூழ்கி வழங்க 7 நாடுகள் முன்வந்துள்ளன. சீனாவுடன் சமாதானம் சாத்தியமில்லை, ஆஸ்திரேலியா உறுதி. மைக்ரோசாப்ட் உரிமையாளர் பங்குகளை விற்பனை. சவுதி அரேபியாவில் முதலாவது ஒமிக்ரோன் தீர்வு தாக்கும் என காணப்பட்டுள்ளது. ஒரு சுகாதார அமைச்சின் அறிக்கைப்படி தொற்றுக்கூளான நபர் சவுதி அரேபியா பிரதியாக உள்ளதோடு இவர் அண்மையில் வட ஆப்பிரிக்க நாட்டிற்கு பயணம் செய்து திரும்பியிருந்தமை அறியப்பட்டுள்ளது. தற்போது இவர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றார். கொரோனா தடுப்பூசி உற்பத்தி நிறுவனமான பயோடெக் நிறுவன நிறைவேற்று முகாமியாளர் உகரங் சாகின் குறிப்பிடும் போது, தடுப்பூசிகள் போடப்பட்ட நபர்களையும் புதிய வைரஸ் தீர்வு தாக்கும் என அறியப்பட்டுள்ள போதும், தடுப்பூசி நபர்களை விட தடுப்பூசி போட்ட நபர்களில் ஏற்படும் பாதிப்பு குறைவானதாகவே இருக்கும். அதேவேளை அமெரிக்கா தற்போது கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாக்கும் மாத்திரைகளை அங்கீகரிப்பது தொடர்பில் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றது. இவை அடுத்த வாரம் அளவில் அங்கீகரிக்கப்படும் எனவும் மக்கள் பாவனைக்கு விடப்படலாம் எனவும் ஊகிக்கப்படுகின்றது. நைஜீரியாவில் கனோ மாகாணத்தில் உள்ள பக்வாய் ஆற்றில் பயணம் செய்த படகொன்று கவிழ்ந்ததில் சிறுவர்கள் உட்பட 29 பேர் அளவில் பலியாகியுள்ளனர். செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இந்த சம்பவத்தில் மொத்தம் 29 சடலங்கள் மீட்கப்பட்டதாக, மேலும் 13 சடலங்கள் தொடர்பில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்பு படை வீரர்கள் குறிப்பிட்டிருந்தனர். 7 பேர் மீட்புக் குழுவால் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் அறியப்பட்டுள்ளது. 12 பேர் மாத்திரம் தாங்கக்கூடிய படகில் அளவுக்கு அதிகமாக சிறுவர்கள் உட்பட பயணிகளை ஏற்றியமை, காலநிலை காரணிகள் மற்றும் பராமரிப்பு இன்மை போன்ற காரணிகளால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என விசாரணை செய்த அதிகாரிகள் கூறியுள்ளனர். நைஜீரியாவில் இவ்வாறான படகுகளினால் படகு கவிழும் நிகழ்வுகள் அடிக்கடி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதம் இவ்வாறான சம்பவம் ஒன்றில் 7 பாடசாலை மாணவிகள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்காவில் தற்போது ஒமிக்ரோன் தொற்றின் தாக்கம் அதிகரித்து வருகின்ற காரணத்தினால் அங்கே தடுப்பூசி வழங்கப்படுவது அவசியம் என கருதப்பட நிலையில், சீனா ஆப்பிரிக்காவிற்கு 1 மில்லியன் தடுப்பூசி டோஸ்களை வழங்குவதற்கு முன்வந்துள்ளது. இது தொடர்பாக கடந்த திங்கட்கிழமை அறிவித்தலை வெளியிட்ட சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் குறிப்பிடும் போது, ஆப்பிரிக்காவில் தடுப்பூசி போடப்பட்ட சனத்தொகை வீதத்தை அதிகரிப்பது இதன் நோக்கம் என கூறியுள்ளார். மேலும் அவர் குறிப்பிடும் போது, சீனா ஆப்பிரிக்க நாடுகளுடன் பேணும் நட்புறவினை மறக்காதெனவும் வலியுறுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் சீனாவின் இந்த நடவடிக்கை காரணம் உலகளாவிய இறுதியில் கொரோனா தொற்றினை ஒழிப்பதற்கு பொறுப்புணர்வுடன் நடக்கும் நாடு என்பதை காட்டிக்கொள்வதற்காக என பலரும் கருதுகின்றனர். சீனாவினால் தாய்வானிற்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில், தாய்வானின் நட்பு நாடுகள் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கைகளில் உதவி வழங்குவதற்கு முன் வந்துள்ளன. டொய்டஸ் ஊடகத்தின் தகவல் படியுள்ள நாடுகள் ஒன்றிணைந்து தாய்வானில் நீர்மூழ்கி கப்பல் வழங்குவதற்கு ஏற்பாடு நடைபெற்றுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து முக்கிய தொழில்நுட்பங்களை வழங்க உள்ள அதே வழி ஏனைய நாடுகளாக இந்தியா, தென்கொரியா, ஆஸ்திரியா, ஜப்பான், கனடா மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் இந்த திட்டத்தில் இணைய உள்ளன. இந்த நடவடிக்கை வளமை போல சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது. சீனாவை பொறுத்தவரையில் சமாதானம் என்பது சாத்தியமில்லை என ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் பீட்டர் டட்டன் கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், சீனாவின் நடவடிக்கைகளும் சீனாவில் அறிவிப்புகளும் ஒன்றுக்கொன்று முரண்பாடானதாக உள்ளன. மேலும் சீனாவின் நடவடிக்கைகளை இந்த பசிபிக் பிராந்தியத்தில் துல்லியமாக கண்காணித்து வருகின்றோம். அண்மையில் சீனா தாய்வான் மீது ஊடுருவல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது மற்றும் ஹாங்காங் மீது அத்துமீறி கட்டுப்பாடுகளை விதிப்பது போன்ற செயல்களை ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கலாம். அந்த வருடம் ஆஸ்திரேலியாவுடன் அமைச்சர்கள் மட்ட தொடர்புகள் யாவையும் சீனா துண்டித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் சத்யா நாதெல்லா தனது பங்குகளை இருந்து 50% விற்பனை செய்துள்ளமை பங்குச்சந்தை வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. பில்கேட்ஸ் மற்றும் ஸ்டீவ் பால்மர் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை விட்டு மொத்தமாக வெளியேறிய பின் சத்யா நாதெல்லா தலைமையில் மிகப்பெரிய வளர்ச்சியை மைக்ரோசாப்ட் அடைந்துள்ளது. புதிய துறையில் வர்த்தக விரிவாக்கம், புதிதாக நிறுவன கைப்பற்றல், அரசு ஒப்பந்தங்கள், கிளவுட் சேவையில் பெரிய அளவிலான வளர்ச்சி என பிரம்மாண்டமாக வளர்ச்சி காணப்பட்டது. இந்த நிலையில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக சத்யா நாதெல்லா தன்னிடம் இருந்த மைக்ரோசாப்ட் பங்கிருப்பில் சுமார் 50% பங்குகளை நவம்பர் 22 முதல் 24 வரையில் விற்பனை செய்துள்ளார். இதன் மூலம் சத்யா நாதெல்லா 839,000 பங்குகளை சராசரியாக $342 விற்பனை செய்து மொத்தம் $287 மில்லியன் அளவிலான நிதியை திரட்டியுள்ளார். தனது சொந்த விடயங்களில் நிதி திரட்டுவதற்காகவும் பண பல்வகமை படத்தலை நோக்கமாக கொண்டு இதனை மேற்கொண்டுள்ளதாகவும் அறியப்பட்டுள்ளது. இத்துடன் சமூக டிவியின் உலக செய்திகள் நிறைவடைகிறது.
விடைபெறுகின்றது. வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.